அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். எதுக்காக இது தேர்வு நோக்கில் எங்கே முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வுலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிற தேர்வுலையும் மற்ற தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து தேர்வுகளையுமே தமிழ் கம்பல்சரி பேப்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. தமிழ் கட்டாய மதிப்பீடு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கொடுக்குற மதிப்பெண்ணில் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் எவாலுவேட் பண்ணப்படும். அதுக்கு தமிழ் மொத்தமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம பள்ளி புத்தகத்திலிருந்து படித்தா மட்டுமே அது ரொம்ப போதுமானது, சரிங்களா? அந்த விதத்தில் தற்பொழுது சங்க இலக்கியம் அப்படின்ற டாபிக் இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமாக ஆரம்பத்தில் இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில் மட்டும்தான் இது வருதா சார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. குரூப் 4 பேப்பரில் தனியாகவே ஸ்கோரிங் பேப்பர் இருக்குது. அதை தாண்டி சில எக்ஸாமில் ஸ்கோரிங் மார்க்கும் விடுவாங்க. எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அந்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த சங்க இலக்கியம் அப்படின்றது, சரிங்களா? அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பேசிக் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் பார்த்துறேன். ஜஸ்ட் சங்க இலக்கியம்னா என்ன, அதில் இருக்க நூல்கள் என்ன, அதை சார்ந்து வரப்போகிறதுன்று இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகவே போகுது. ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம், அதுக்குள்ள என்னென்ன நூல்கள் இருக்குது, அதோடைய ஓவர்வியூ என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சங்க இலக்கியங்கள், ஏன் இதை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா தமிழ் சங்கங்கள் அப்படின்றது சிலது இருந்துச்சு, சரிங்களா? 3 வகையான சங்கங்கள் இருந்துச்சு, சரிங்களா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 வகையான சங்கங்கள் இருந்தது நமக்கு தெரியும். அதில் தான் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சங்கம் இடைச்சங்கத்துலேயும் தொகுக்கப்பட்ட நூல்கள் நமக்கு நிறைய கிடைக்காம போயிடுச்சு. அதில் கிடைச்ச ஒரு சில நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா அகத்தியமும் தொல்காப்பியங்கள் மட்டும்தான். அதை தாண்டி இந்த கடைசி சங்கம் அப்படின்றது இருக்குல்ல, கடைச்சங்கம் அப்படின்ற சங்கத்தில் தொகுத்த நூல்கள் தான் இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்த நூல்கள் தான் இந்த 17 மேற்கணக்கு நூல்கள். சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் 18 மேற்கணக்கு நூல்கள். அந்த கடைச்சங்கம்ன்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் நடந்திருக்கும். அந்த கடைச்சங்கம்ன்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னா தற்போது இருக்குல்ல மதுரை, சரிங்களா? தற்போது இருக்கிற மதுரையில் தான் இந்த கடைச்சங்கம் அப்படின்றது நடக்கும், சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கடைச்சங்கம் மதுரையில் நடக்கும். அங்கே வாழ்ந்த புலவர்கள் அங்கே தான் இந்த நூலெல்லாம் தொகுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த சங்கம்னா என்ன சார் மீனிங், சங்கம் அப்படின்னா என்ன? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரே தெளிவாக கேட்டிருக்காங்க. சங்கம்னா தமிழ் அறிஞர்களின் அவை அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது தமிழ் புலவர்களின் அவை. ஓகேவா, தமிழ் புலவர்களின் அவைன்னு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனு ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் இந்த சங்கமுடைய பேசிக்கு. அது இன்டெப்த்தாக போன அப்படின்னா யூனிட் 8 நம்ம பார்த்துக்கலாம். தமிழில் ஸ்கூல் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா 40% ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு அது போதுமானது. அதை தாண்டி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டெப்த்தானோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பார்க்குற கண்டென்ட்டே போதுமானது. அதை மட்டும் இங்கே தெளிவாக பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, சங்க இலக்கியங்களில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், சரிங்களா? 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 17 மேற்கணக்கு நூல்கள்ன்றது சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள்ன்றது சங்கம் மருவிய காலத்தில், சங்கம் மருவிய காலம், சங்கம் முடிஞ்ச அடுத்த கண்டினியூஷன் வரல அந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். இந்த சங்க காலம் அப்படின்ற காலம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா கிமு 300 கிபி 300 வரைக்கும் தான் நமக்கு இப்போ வரைக்கும் கண்டென்ட் இருக்குது. ஆனால் தற்போது கீழடி அப்படின்ற அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். தற்போது 9 கட்ட அகழ்வாராய்ச்சி கீழடியில் போயிட்டுருக்கு. அருங்காட்சியகம் அங்கே தொடங்கியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. அங்கே பார்க்குறப்போ நம்ம கிட்டத்தட்ட 568 போகுது, கிமு 568 அஃபிஷியலாக இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த லெவலில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக சங்க காலம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இதை பண்ணி புக்கில் கொடுக்கல. இப்போதைக்கு நம்ம இருக்கிற காலம் கிமு 300 கிபி 300, சரிங்களா? இந்த சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன, மக்கள் இலக்கியங்கள். மக்கள் சார்ந்த விஷயங்கள் தான் அதில் இருக்குமே தவிர மற்றபடி கடவுளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மக்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருந்திருக்கும், சரிங்களா? இந்த 17 மேற்கணக்கு நூல் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களை சார்ந்தா இருக்கும். தலைவன் தலைவி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அதனால தான் இதை மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம 17 மேற்கணக்கு நூல்கள் அதை பற்றின ஒரு கண்டென்ட்டும், 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற பேசிக்காக என்னென்ன நூல்கள் இருக்குது, அந்த நூலை யார் யார் தொகுத்தாங்க, அந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் யார், அந்த பாட்டுடைய தலைவன்றதுலாம் 17 கீழ்கணக்கு நூல், 17 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டில் வருக்கும், அதை தெளிவாக பார்த்துக்கலாம். 17 கீழ்கணக்கு நூல்கள் அதோடைய அறநூல்கள் எத்தனை இருக்குது, அகநூல்கள் எத்தனை இருக்குது, அகம்புறமும் கலந்த நூல்கள் எத்தனை இருக்குன்றதை தனியாக பார்க்கலாம், அது அடுத்த வீடியோவில், சரிங்களா? இப்போ 17 மேற்கணக்கு நூல்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. 17 மேற்கணக்கு நூல்களில் பார்த்தோன்னா 2 வகையாக நூலை பிரிக்கிறாங்க. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு.
இது வந்து ஒரே காலத்துல ஒரு குறிப்பிட்ட புலவர்கள் மட்டும் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இந்த எட்டு தொகை அப்படின்ற நூல் வந்து ஒரே புலவர் எழுதுனாங்களா அப்படின்லாம் கிடையாது, பல புலவர்கள் எழுதுனாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, தொகை நூல்கள். தொகை நூல்கள், தொகை நூல்கள்னா பல பல பாடல்களை தொகுத்து வழங்கப்பட்டதான் தொகை நூல்கள். அதனால தான் அதுக்கு எட்டு தொகை. ஓகேவா, அந்த காலத்தில் ஒரே டைம்ல எழுதியிருப்பாங்க, அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. தொகை நூல்களை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க, அது அந்த பீரியட்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். பத்து பாட்டு அப்படின்னா பத்து பாடல்கள் இருக்கும், அது பத்து பாட்டுன்னு சொல்றாங்க. அது நிறைய ஒரே புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அந்த பத்து பாட்டு நூல்கள். அதுல தனியா பாட்டுடைய தலைவன் இருப்பாரு, அந்த நூல் எழுதினவங்க எத்தனை அடிவடைகள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை தனியா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எட்டு தொகை. இந்த எட்டு தொகைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டு தொகைக்கு இன்னொரு பேரு கேட்கலாங்க, தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என் பெருந்தொகை. சரிக்குவா, எட்டு தொகை இன்னொரு பேரு என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என் பெருந்தொகை. ஓகேவா, இப்போ எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்கு, அதை சார்ந்த விஷயங்கள் என்ன, அதில் அகம் வர நூல் என்ன, புறம் வர நூல், அகம் புறம் சார்ந்த நூல் என்ன, பேசிக்காக தாங்க பார்க்க போகிறோம். இன்டெப்தா ஒரு ஒரு நூலை பற்றி நம்ம தனியாக அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். இப்போது பேசிக்காக என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, எட்டு தொகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த பாடல் வைப்பு முறை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, சரிங்களா? எட்டு தொகை நூல்களில் ஒரு பாடல் மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பாடல் வைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படின்றத பாருங்க. எட்டு தொகை நூலில் எட்டு தொகையில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நல் நற்றிணை. இது ஏன் நல், இந்த ஒரு ஒரு அடைமொழியை க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நூலுடைய ஒரு ஒரு அடைமொழியை தனி க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. அதாவது நல் என்று அடைமொழியை அழைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணைன்னு போடணும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல். அதாவது ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, அகம் புறம் என்று இத்திரித்த எட்டு தொகை அப்படின்னு எட்டு தொகை பாடல் வைப்பு முறை வைக்கிறாங்க. அகம் புறம், சரி, இதில் என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நற்றிணை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு, ரெண்டாவது குறுந்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, ஐங்குறு நூறு இருக்கு, பதிற்று பத்து இருக்கு, பரிபாடல் இருக்கு, களி அப்படின்னா களித்தொகை, சரிங்களா? பாடல் வைப்பு முறை இப்படி தாங்க இருக்கும், அதனால அப்படியே அங்கே இருக்கிறத எழுதிடுறேன். களித்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அகநானூறு, புறநானூறு, இதுதான் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் அகநூல்கள் என்ன, புறநூல்கள் என்ன அப்படின்ற பிரிவு இருக்கும், அது என்னன்றது நம்ம இடத்துல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு ஒரு நூலுக்கும் அடைமொழி என்னன்னு கேட்பாங்க, எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நல் என்று அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றிணை. நல்ல அப்படின்னு அழைக்கப்படுது எதுனா குறுந்தொகை. சரி, அதுக்கப்புறம் வேறு எதுக்கு இருக்குது, ஒத்த பதிற்று பத்துன்னு இருக்குது. ஒத்த அப்படின்னு அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பதிற்று பத்து. அடுத்தது ஓங்கு பரிபாடல், ஓங்கு என்று அழைக்கப்படும் நூல் கேட்டாங்கன்னா பரிபாடல். அப்போ கட்டறிந்தோர் ஏற்றுவது எதுன்னு கேட்டாங்கன்னா களித்தொகை. அவ்வளோதாங்க, இந்த ஒரு அஞ்சு அஞ்சு இது ஆறு இதை பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக, அதுக்கு என்ன அடைமொழி வருதுன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை இதை மனப்பாடம் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லை ஷார்ட்டாக அந்த இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த நல்ல ஓங்கு ஒத்த அப்படின்னு ஞாபகம் வச்சுனாலும் பரவாயில்ல, அது தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியங்க, இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இதில் இருக்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அகநூல்கள் புறநூல்கள் அகமும் புறமும் கலந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு அகநூல்கள்னா என்ன, அகநூல்கள் அப்படின்னா தலைவன் தலைவியுடைய, தலைவன் தலைவியுடைய காதல் அது சம்பந்தமாக பேசுறது மட்டும்தான் அகநூல்கள். அகம்னா என்ன, உள்ளம் சொல்லலாமா, காதலை பற்றி பேசுறது தான். உள்ளம் சார்ந்த சில விஷயங்களை பேசுகிற இந்த அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தலைவன் தலைவியோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க, டைரெக்டாக அப்படியே கொடுத்துருவாங்க. தலைவன் தலைவியோட பேர் இவங்க தான் இவங்க தான் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே அகநூல்கள். அகநூல்கள்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எட்டு தொகையில் எத்தனை அகநூல்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஐந்து அகநூல்கள் இருக்குது. எட்டு தொகையில் இருக்க அகநூல்கள் எத்தனை, ஐந்து, சரிங்களா? இதை வந்து தலைவன் தலைவியுடைய காதல் அன்பு அதை பற்றி பேசுகிறது தான் இந்த அகநூல்கள் அப்படின்றது. அதில் என்னென்ன நூல்கள் வருதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, களித்தொகை, அகநானூறு அப்படின்ற ஒரு ஐந்து நூல்கள் அகநூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் எந்த பக்கம் வந்தோன்னா புறநூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூறு பதிற்று பத்து. சரி, என்ன சார் புறநூல்கள், புறநூல்கள் அப்படின்னு கேட்டால் அதே தலைவன் தலைவியோட தான் இந்த வீரம், ஈகை, அந்த மாதிரியான விஷயத்த சொல்லி பேசுறது. ஈகைனா கொடை கொடுக்கறது, ஒருத்தன் உதவி பண்றது, போர்ல போய் சண்டை புரியுறது, அந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறது தான் இந்த புறநூல்கள் அப்படின்றது. நமக்கு நல்லாவே தெரியும் புறநானூறு எதை பத்தி பேசுறது, நம்முடைய கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழுடைய கருவூலம் எதுனா இந்த புறநானூறு. பதிற்று பத்து நமக்கு தெரியும், சேர மன்னர்களை பத்தி பேசுது, பத்து சேர மன்னர்களை பத்தி பேசும் பதிற்று பத்து, அதுவே நமக்கு தெரியுது அவங்களுடைய வீரத்தை பத்தி தான் பேசுது அப்படின்றத, சரிங்களா? அப்ப புறநூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
தலைவன் தலைவியுடைய வீரத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதுவே நான் முன்னாடி சொன்னதான் அவங்களுடைய பெயர் அதுல மென்ஷன் பண்ணுவாங்க. புறநூல்கள்ல பெயர்கள் குறிப்பிடப்படும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது அகமும் புறமும். அது ஒண்ணும் கிடையாதுங்க, அகமும் புறமும் அப்படின்றது ரெண்டுமே கலந்து இருக்கும். அதுல தலைவன் தலைவியுடைய காதலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய வீரத்தையும் குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. அதனால அந்த நூல்கள் எதில் வைக்கிறாங்க, அகமும் புறமும் கலந்தது வைக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு, பரிபாடல் இருக்கு. பரிபாடல் இருக்கிற பாடல் வரையே நம்ம புத்தகத்துல படிப்போம், 22. இதை இன்டெப்தா தனித்தனியா பாக்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு நூல்லையும் தனித்தனியா பேசிக்கா என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எப்படி கேள்வி வரலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பின்னாடி பார்ப்போம். அது தனித்தனி வீடியோவே எடுத்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு ஒரு ஐடியா இருக்கும்ல, புதுசா படிக்கிற பிள்ளைங்க யாராவது வந்தீங்கன்னா எப்படி படிக்கணும் என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்காது. அந்த ஒரு சின்ன ஐடியாவுக்காக தான் இப்படி இருக்கிறது. ஏன்னா முன்னாடி எடுத்ததே திரும்ப திரும்ப எடுத்துருக்கேன் அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் புதுசா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ஸ்லாம் நிறைய பேர் தேடுறாங்க, அதுல இந்த விஷயங்களை பார்த்தா மட்டும் போதுமானதுங்க. நம்ம இன்டெப்தா தனியா போய்க்கலாம், சரிங்களா. இதுதான் அகநூல்கள் புறநூல்கள் அகமும் புறமும் கலந்தது. அகநூல்கள் 5, புறநூல்கள் 2, அகமும் புறமும் கலந்தது ஒரு நூல், அதுதான் பரிபாடல், சரிங்களா. சரி, அடுத்து நம்ம போலாம். சரி, அடுத்தது இந்த நூல்களை தொகுத்தவங்க யாரு, தொகுப்பித்தவர் யாரு. இதை நிறைய தடவை எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. அந்த 8 தொகை நூல்கள்ல யார் யாரு தொகுத்தா, யார் யாரு தொகுப்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்க நூல் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறுன்றது 500 பாடல்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 500 பாடல்கள் இருக்கிற நூல் தான் ஐங்குறு நூறு அப்படின்ற பாடல். அதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிடார். தொகுத்தவர்னா ஒண்ணும் கிடையாது, கம்பைல் பண்ணவங்க. மொத்தமா பாடல் நிறைய இருந்திருக்கும்ல, ஒரு ஒரு பீஸுன்னு தனித்தனியா பாடினாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா இதே ஒரு தொகை நூல் அப்படின்றது கலந்து கலந்து இருக்கும். அதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி இதுதாங்க மொத்தமா கம்பைல் பண்ணி வச்சுக்கிறாங்க, இது 500 அப்படின்னு கம்பைல் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிடார், சரிங்களா. இவர் பேரு மதுரை கூடலூர் கிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை தொகுப்பித்தவர், தொகுப்பித்தவர்னா அதை தொகுக்கிறதுக்கு உதவி செஞ்ச ஒரு அரசர் யாருன்னு பார்த்தோம்னா, தொகுப்பித்தவர் அதுதான், அந்த தொகுத்தருக்கு உதவி பண்ண அரசர் யாருன்னு பார்த்தோம்னா யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படின்றவர் தான் இதை தொகுப்பித்தவர், சரிங்களா. நிறைய நூல்களுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் சில நூல்களுக்கு இருக்காதுங்க, அதை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, அது என்னன்றது வேண்டாம், நமக்கு புக்கில் கண்டென்ட் இல்லை, சரிங்களா. சரி, அடுத்தது பார்த்தோன்னா குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பூரிக்கோ, சரிங்களா. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்றவர். குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் 401, அதை தொகுத்தவர் பேரு பூரிக்கோ, சரிங்களா. அதுக்கு தொகுப்பித்தவர் பேர் நமக்கு தெரியல, அதனால அதை விட்டுலாம் நமக்கு தேவை கிடையாது. குறுந்தொகையை தொகுப்பித்தவர் கிடையாது, தொகுத்தவர் மட்டும்தான் இருக்கு பூரிக்கோ, அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது நற்றினை. நற்றினை தொகுத்தவர் நமக்கு தெரியல, தொகுப்பித்தவர் பெயர் மட்டும்தான் இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு அரசன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த அரசருடைய பெயர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் எல்லாருமே பெரும்பாலும் அரசர்களாக தாங்க இருப்பாங்க, அந்த தொகுக்கிறதுக்கு உதவி பண்ணவங்கள் தாங்க அவங்க. இதில் வந்து நமக்கு நற்றினையில் தொகுத்தவர் பெயர் கொடுக்கல, அதனால தொகுப்பித்தவர் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். அவருடைய பெயர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அதுக்கப்புறம் அகநானூறு. அகநானூறு அப்படின்ற நூல் 400 பாடல்களை கொண்டது. 400 400 நமக்கு தெரிஞ்சிடும். உருத்திர சன்மனார் அப்படின்றவர் தான் அகநானூரை தொகுத்திருக்காரு, கம்பைல் பண்ணியிருக்காரு. அதை தொகுக்க உதவி பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அதை தொகுக்க உதவி பண்ணவர் யாரு, பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர் தான் இதை தொகுக்க உதவி பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து என்ன நூல்கள் பார்த்தா, கலித்தொகை. கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு பார்த்துருந்தோம், அதுதான் அந்த கலித்தொகைங்க. அந்த கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். அது தனித்தனியாக இவ்வளோ பாடல் பாடியிருப்பாங்கங்க, அது நெய்தல் கலியில் பாடியிருப்பார், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு தொகுத்தவர் யார், 150 பாடல்கள் இருக்கும். தொகுத்தவர் நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் பெயர் நமக்கு தெரியவில்லை, அது தேவை கிடையாது, சரிங்களா. பெயர் தெரியவில்லை, ஒருவேளை ஆப்ஷன் வச்சாங்கன்னா அது போடணுங்க. தமிழில் படிச்சுட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னா அது ஆன்சர் தான், சரிங்களா. சரி, அடுத்தது புறநானூறு. 400 பாடல்கள், அது நமக்கு தெரியாது. அடுத்தது பதிச்சு 10, அது 80. அதுக்கப்புறம் பரிபாடல் 22. நம்ம முன்னாடியே சொன்னால பரிபாடல 22 இருக்குன்றது, பரிபாடல 22. இதுக்கு எதுக்குமே இந்த கடைசி 3 நூல் எதுக்குமே நமக்கு தொகுத்தவர் பெயரோ தொகுப்பித்தவர் பெயரோ கொடுக்கல, நமக்கு அது தேவையும் கிடையாது, சரிங்களா. இதோட முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷனாக கேட்பாங்க. அந்த சீருடை பணியாளர் தேர்வான எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தாங்க கேட்பாங்க, அது தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சில எக்ஸாமில் தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி பேசிக்காக நிறைய க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. யூனிட் 8லையும் கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானதாக இருக்கும், சரிங்களா. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பத்து பாட்டு.
எட்டு தொகையை பொறுத்தவரை அவதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆகுது, அதை தாண்டி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, அதோட நீங்கள் கடந்து போய்க்கலாம். சரி, பத்து பாட்டு அப்படின்னு எத்தனா பத்து பாடல்கள் இருக்கும். இதில் அதே தான் என்னென்ன இருக்குன்றத பேசிக்காக பார்த்துட்டு போயிட்டு போகிறோம். இன்டெப்த்தாக ஒரு ஒரு இதுலேருந்து வெளிஞ்சு இது ஃபுல்லாக நான் பின்னாடி ஒரு ஒரு வீடியோவை போடுறப்போ அதை அங்கே பார்த்துக்கலாம். பேசிக் என்னன்றதை பார்த்துக்கலாம். பத்து பாட்டு, பத்து பாட்டில் இருக்க நூல்கள் பத்து நூல்கள் இருக்கும் சரிங்களா. இதையும் அப்படி தான் படிச்சிருக்காங்க. பத்து பாட்டு நூல்கள், பத்து நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள். இந்த நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எல்லாத்துலேயும் ஆற்றுப்படை ஆற்றுப்படைன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள், அதாவது திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படுகடாம் அப்படின்ற நூல்கள் பிரிச்சிருப்பாங்க. சரி, இது என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆற்றுப்படை அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. ஆற்றுப்படைனா ஒரு புலவர் இருக்காரா, அந்த புலவர் போயிட்டு அரசன்கிட்ட ஒரு பாடல் பாடி பரிசுகள் வாங்கியிருப்பார் சரிங்களா. பரிசுகள் வாங்கிட்டு அந்த புலவர் நேராக வந்து இன்னொரு புலவர்கிட்ட, இங்கே பாடுறா அந்த அரசன் வந்து நமக்கு பரிசு தராரு, நீ போயிட்டு வாங்கிக்கோ, இந்த மாதிரி பாடல் பாடனா நீ போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள ஆற்றுப்படுத்துவது, அவங்கள அதுக்கு ரெடி பண்ணுவது தான் இந்த ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான விளக்கம் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கும், நமக்கு லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில் இதை டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, வேறு எங்கேயுமே ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஆற்றுப்படைன்னு அங்கே தான் விளக்கம் இருக்கும். தொல்காப்பியர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை இருக்குன்னு அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் இருக்குங்க. பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை, நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அஞ்சு சரிங்களா. சரி, இதுக்கு எழுதுனவங்க யாரு, அதோடைய பாட்டுடைய தலைவன் யாரு, அதுக்கப்புறம் அதில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத மட்டும் தெளிவாக பார்த்துக்கலாங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட்டு திருமுருகாற்று படை, முருகன் அப்படின்னு வந்துட்டாரு. இதோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா முருக கடவுள் தான், முருகன் தான் இந்த திருமுருகாற்று படையுடைய பாட்டுடைய தலைவன். முருகன் வச்சே பாடல் பாடியிருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க, நமக்கு தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த காலத்திலேருந்தே முருகனை தூக்கி வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். முருகன் இல்லாமல் நிறைய பாடல்கள் எழுதப்படல. குறிஞ்சி நில தலைவன் அப்படின்னு முருகனை குறிப்பிடுறோம், அதனால தமிழ் கடவுள் முருகன் என்ற பெயர் வருது. அதனால திருமுருகாற்று படையிலே நக்கீரர் அவர்கள் முருகனை கடவுளாக வச்சு, முருகனை அந்த பாட்டுடைய தலைவனாக வச்சு இந்த பாடல் ஏற்றிருக்காருங்க. கிட்டத்தட்ட 317 பாடல்கள் இந்த திருமுருகாற்று படையில் இருக்கு. அதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா நக்கீரர், நக்கீரர் முருக கடவுள், 317 அது மட்டும் போதுங்க. அடுத்தது பொருணராற்றுப்படை, பொருணராற்றுப்படையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா முடத்தாம கண்ணியார், முடத்தாம கண்ணையார் அப்படின்னு சொன்ன. முடக்கவாதம் வந்துச்சுன்னா பொறுமையாக நடப்போம் அப்படின்ற சின்னதாக ஷார்ட்கட்டுங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டிங்கன்னா மறக்காதுங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் போட்டுருங்க, நம்ம ஷார்ட்கட்டாகவே தனியாக பார்க்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு கண்டென்ட் வைஸாக போயிடலாம். அப்போ கரிகாலன் அப்படின்றவர், அதோடைய பாட்டுடைய தலைவன், சோழ அரசர்களில் மிகச்சிறந்த அரசர், கல்லணைன்ற ஒரு அணையை கட்டியவர் தான் இந்த கரிகால சோழன் அப்படின்றவர். வெண்ணிப்போர், பரந்தலை போர், வாகை பரந்தலை போர், அந்த மாதிரி போர்களில் போர் புரிந்து வீர வகை சூடியவர், அவருக்கு தான் இந்த பொருணராற்றுப்படையுடைய பாட்டுடைய தலைவனாக வச்சிருக்காரு முடத்தாம கன்னியார். அதில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை, அதாவது அடிகளின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 248ங்க சரிங்களா. 248 பாடல் அடிகள் அதில் இருக்குது. கரிகாலன் பாட்டுடைய தலைவனாக வச்சு முடத்தாம கன்னியார் பொருணராற்றுப்படை அப்படின்ற நூலை படைச்சிருக்காருங்க சரிங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க பார்த்து சிறுபானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை அதை எழுதிவிடாருன்னா நல்லூர் நத்தத்தனார், இது ஒரு நிக்னேம் இருக்குங்க. என்ன சொல்லுவாங்க, நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா, நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றது. அதோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா நல்லிய கோடான் அப்படின்றவர் தான் இதோடைய பாட்டுடைய தலைவன். அதோடைய பாட்டுடைய தலைவன் யாரு, நல்லிய கோடான். அதில் இருக்க அடிவரையர்கள் எத்தனை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 260 அடிகள் இருக்கு. எதில், சிறுபானாற்றுப்படை, இந்த பானாற்றுப்படை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பாங்க. நீங்கள் 12th புக்கில் படிச்சிருப்பீங்க, 12th தமிழ் புக்கில் இந்த சிறுபானாற்றுப்படையை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய இந்த வள்ளல்களை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில், அது நமக்கு தெரியும் சரிங்களா. அது டெப்த்தாக பார்க்கும்போது பார்த்துக்கலாங்க. ஜஸ்ட் இங்கே என்ன இருக்குன்றது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தா மலைப்படுக்க, சாரி பெரும்பானாற்றுப்படை சரிங்களா. பொருணராற்றுப்படை பார்த்தா இது பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை அப்படின்ற நூலில் பார்த்தோம் அப்படின்னா அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா உருத்திரங்கண்ணனார். அதை எழுதியவர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் தான் அதை எழுதியிருக்காரு. இதோடைய தலைவன் யார், பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தோம்னா இளந்தரியன், இளந்தரியன் அப்படின்ற தான் தலைவன். இதில் இருக்க பாடல்கள் என்னென்னு பார்த்தோன்னா 500 சரிங்களா. பெரும்பானாற்று படையில் இருக்க பாடல் அடிகள் எத்தனைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 500 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார், தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா இளந்தரியன், 500 பாடல்கள் அது மட்டும் போதுங்க. சரி, அடுத்தது மலைப்படுகடாம். இந்த மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் தான் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூத்தராற்றுப்படையை எழுதியவர் யாருன்னா பெருங்கௌசிகனார் அப்படின்றவர். பெருங்குன்று பெருங்கௌசிகனார் அப்படின்னு வருங்க, இது பேர் பெருங்குன்று பெருங்கௌசிகனார் அப்படின்னு நினச்சிக்கலாம் சரிங்களா. பெருங்குன்று பெருங்கௌசிகனார், பெருங்குன்று பெருங்கௌசிகனார் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதோடைய பாட்டுடைய தலைவன் நன்னன்,
நன்னன் அப்படின்ற மன்னன் தான் அதோட பாட்டுடைய தலைவன். நன்னன் சே நன்னன் சொல்றாங்க பாட்டுடைய தலைவன். இதில் இருக்க பாடல் வரியடிகள் 538 பாடல்கள் இருக்கு மலைபடு கடாமல், சரிங்களா? சரி, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆற்றுப்படை நூல்களை தான், அதோட ஆசிரியர் யாரு, அதோடைய கடவுள் யாரு, அதற்கு அடி வரையறைகள் என்ன? சாரி, கடவுள்னா பாட்டுடைய தலைவன் யாரு, அதுல அடி வரையறைகள் என்ன, அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த மலைபடு கடமுக்கு இன்னொரு பேர் கூத்தர் ஆற்றுப்படை, அதையும் தெளிவாக அந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. மலை அப்படின்னா குன்றுன்னு வந்துடும், அதால மலை குன்று பெருங்குன்று பெருங்கவுச்சின்னா நான் வச்சுக்கோங்க. நன்னன் அப்படின்ற மன்னன் இருப்பார். திருவண்ணாமலை சம்பந்தமாக ஒரு சில இது கிடைச்சிருக்குன்ற மாதிரி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பழைய 10th புக்கில் நீங்கள் படித்தனா ஞாபகம் வந்து நினைக்கிறேன். சரி, அடுத்து அகநூல்கள். அகநூல்கள்னா என்னென்னு விரிவாக்க நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, எட்டு தொகை நூல்களே சொல்லிட்டேன். அந்த அகநூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா, அதில் இருக்க மூணு நூல்கள் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை. குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை. இந்த குறிஞ்சி அப்படின்னால கபிலருங்க, எங்கே குறிஞ்சி பார்த்தாலும் நீங்கள் கண்ணம்னு கபிலர் போட்டுருங்க, தப்பே கிடையாது. குறிஞ்சினா கபிலர், பாரியோட நண்பர் கபிலர் தான் குறிஞ்சிப்பாட்டுடைய ஆசிரியர். அதோடைய தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தன். ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தன் தான் இந்த குறிஞ்சிப்பாட்டுடைய தலைவன், அதாவது தலை அவரை இதுவாக வச்சு அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. அதில் இருக்க வரையறைகள் 263, சரிங்களா? தனித்தனியாக க்வெஸ்சன் கேட்கலாம், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த 10 பாட்டு நூலில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் அதுதான். இந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நப்பூதனார் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், ரீசெண்டாக நடந்த க்வெஸ்சனில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடைய பாடல் தலைவர் பேர் எதுவுமே கொடுக்கலங்க, அதனால் நமக்கு அது இல்லைனா எடுத்துக்கலாம். இதை முன்னிறுத்தி யாரையும் பற்றி பாடலை, பொதுவாக பாடிருக்காரு, இல்லை கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், சரிங்களா? இதில் இருக்க பாடலோட 103 குறைந்த அடிகள் அப்படின்றத தெளிவு வச்சுக்கோங்க, சரிங்களா? குறைந்த அடிகள் 10 பாட்டில் குறைந்த அடிகளால் ஆன நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு தான், சரிங்களா? முக்கியமானது 103 தான் இருக்குது, 10th புக்கில் இருக்குங்க, படித்து தான் ஞாபகம் ஞாபகப்படுத்தி பாருங்க, புது 10th புக்கில். சரி, அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படின்னா பூம்புகார் துறைமுகம் தான், சரிங்களா? காவிரி பூம்பட்டினம் தான். அந்த பட்டினப்பாலை எழுதினவர் அதே உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணா ஆல்ரெடினா இருக்காரு, பெரும்பான்மை படம் எழுதியிருக்காரு, மறுபடியும் என்ன எழுதியிருக்காரு, பட்டினப்பாலை எழுதியிருக்காரு. இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா கரிகால சோழன். இருக்க பாடல்கள் எண்ணிக்கை 301, பாடல்கள் எண்ணிக்கை 301. இதோடைய பாட்டுடைய தலைவன் யாரு, கரிகால சோழன். எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 301, சரிங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய புறநூல்கள். புறநூல்கள் டெஃபினேஷன் முன்னாடி சொல்லியாச்சு, நெடுநல்வாடை மதுரை காஞ்சி அவங்களுடைய வீரத்தை பற்றி பேசுறது. இதுவும் புக்கில் இருக்குங்க, இந்த மதுரை காஞ்சியை பற்றி புக்கில் டீட்டெயில்டாக இருக்கு. இங்கே பேசிக்காக என்ன பார்த்தலாம், நெடுநல்வாடை எழுதினவர் நக்கீரர். நக்கீரர் ஆல்ரெடி திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, முருக கடவுளை வச்சு. இங்கே நெடுநல்வாடை அப்படின்ற நூலை எழுதுறாரு. யாரை தலைவனாக வச்சுன்னு பார்த்தோன்னா நெடுஞ்செழியன் அவர்கள், பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை தலைவனாக வச்சு எழுதுறாரு. அதில் இருக்க பாடல் அறிவுரைகள் 188, எத்தனை அடிகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 188 அடிகள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்த நூல் என்னென்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சின்றது மதுரையை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் மதுரை காஞ்சி. இந்த காஞ்சி அப்படின்றதுக்கான பொருள் இயலாமை. பழைய 9th புக்கில் இருக்கு, சாரி, ரெண்டு எடிஷனாக பிரிச்சிட்டாங்களே, 2019 எடிஷனில் மதுரை காஞ்சி இருக்கும். காஞ்சினா ஏழாமை, இல்லை நிலையாமை, நிலையாமைன்னு கரெக்டானு சொல்லலாம். மதுரை காஞ்சி எழுதினவர் மாங்குடி மருதனார், திருநெல்வேலியை சார்ந்தவர் அவர். மாங்குடி மருதனார் மதுரையில் எழுதியிருக்காரு மதுரை காஞ்சின்னு சொல்லிட்டு. இதோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா நெடுஞ்செழியன் அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இந்த 10 பாட்டு நூல்களில் அதிக அடி வரையறைகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மதுரை காஞ்சிகள் தான், 782. இது மதுரையுடைய சிறப்பை பற்றி கிட்டத்தட்ட 300 மேலே நூல்கள் எழுதியிருப்பாரு, அதை டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மதுரை காஞ்சி அப்படின்ற நூலை எழுதினவர் நம்மளுடைய மாங்குடி மருதனார் அவர்கள், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஒரு 2-3 கேள்வி அந்த இதில் கேட்கலாம். எழுதிருப்பட்டியில் அவன் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. யூனிட் 8 கூட வரலாம் அவங்க லக்கு. நான் சொன்னல ரீசெண்டாக இந்த முல்லைப்பாட்டு கேட்டிருந்தாங்க ஆசிரியர் நப்பூதனார் அப்படின்றத, க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்குங்க, நீங்கள் பார்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ 15 மேற்கணக்கு நூல்கள் பார்த்தோம், அதோடைய ஓவர்வியூ என்னன்னு பார்த்தோம். 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது என்னென்ன என்னென்ன நூல்கள் இருக்குன்றது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, என்னென்ன நூல்கள் இருக்குது, இதே மாதிரி ஒரு பேசிக் ஓவர்வியூ நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். தொடர்ந்து பயணித்துகிட்டே இருப்போம், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட. நன்றி, வணக்கம்.